Hi guys, so this is our chichlid tank video. So here we have many chichlid varieties and also sea angel or pair. And here we have African chichlid and just basic chichlid, American chichlid. So American chichlid we have fire mouth or pair. And so this setup we have a killer and the பெரிய பெரிய ராக் எல்லாம் வந்து ஜஸ்ட் வீட்டுக்கிட்ட இருந்து எடுத்தது. ஸோ அப்புறம் அந்த பானை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு குருவியோட பானைன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நிறையா பேர்ட்ஸ் இருந்தது. ஸோ அதோட பானை அண்ட் இதோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சோபோ 35 வாட் போட்டிருக்கேன். இது அரௌண்டு பெர் ஹவருக்கு 2300 லிட்டர்ஸ் ஃபில்டர் பண்ணும். அண்ட் ஹீட்டர் வந்து ஜஸ்ட் 100 வாட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு 100 வாட்ஸ் வச்சே எனஃபாக இருந்தது. ஸோ 100 வாட்ஸு ஸோ கைஸ் இந்த டேங்கோட செட்டப் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் டேங்க் இது. ஸோ 3 × 1.5 × ஹைட் வந்து 2 ஃபீட்டு. ஸோ நீங்கள் 3 ஃபீட்டு ப்ளஸ் டேங்க் போனீங்கனாலே வந்து ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கணும். ஸோ நான் சிச்லிடுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் வந்து சால்ட் வாட்டர் தான். ஸோ சால்ட் வாட்டர்லேயே வந்து எனக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த மீனும் எதுவும் வந்து இன்னும் சாகலை எதுவும் ஆகலை. அண்ட் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் லாஸ்ட் மந்த் வந்து பயங்கர மழை பெஞ்சது. ஸோ அந்த டைம்லாம் வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் இன்ட் இருக்கிற இந்த 100 வாட்ஸ் இந்த ஹீட்டர் வச்சே வந்து எல்லா மீனும் சர்வ் ஆச்சு. அந்த டைம் வந்து நான் தண்ணி கிட்ட போகும்போதே வந்து எனக்கு நல்ல ஹீட் தெரிஞ்சுது. ஸோ நான் அதில் வந்து டெம்பரேச்சர் என்ன செட் பண்ணியிருக்கேன்னா 13 ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அது செல்சியஸாக ஃபேரன் ஹைட்டான்னு தெரில. ஸோ அதில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கடைக்காரர் எனக்கு செட் பண்ணி கொடுத்தாரு. அண்டு க்ரீக்கியில் வந்து கிரேவல் பார்த்தீங்கன்னா என்ன கிரேவல் செட் பண்ணுறீங்கன்னா நார்மலாக வந்து இது ஜஸ்ட் வந்து ஒரு கிலோ வந்து 35 ருபீஸ். ஸோ இந்த கிரேவல் சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக சிட்லேடுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நைஸான கிரேவல் தான் போடணும். பட் நான் வந்து என்னென்னா இப்போ சைஃபன் பம்ப் வச்சு நான் ஃபில்ட்ரேஷன் கீழே இருக்கிற ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரேவலும் வந்து சேர்ந்து வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் நான் வந்து பெருசாகவே வாங்கியிருக்கேன். ஸோ அண்ட் வந்து நீங்கள் எப்பவுமே சிட்லேட் டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா ஹைடிங் ஸ்பேஸ் வந்து நிறையா ஜாஸ்தியாக கொடுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஹைடிங் ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் பாருங்கள் எல்லா கேப்லேயுமே வந்து ஹைடிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் உள்ளே வந்து நெட்டோ கையோ விட்டாலே வந்து எல்லா மீனுமே வந்து ஒளிகிற அளவுக்கு ஹைடிங் ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த பானையிலையும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரீசண்டாக பண்ண பிளான் நம்மளோட டேங்க்கு. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சில டேங்க்ஸும் இருக்குது, பிளான்டட் டேங்க்ஸும் இருக்குது. ஸோ நான் பிளான்டட் டேங்க் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போக போக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில். ஸோ கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.